சாதியும் மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல. மொழி இனம்தான் எங்கள் அடையாளம். எங்கள் அடையாளம், எங்கள் உயிர் தமிழ்தான். நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு எழுச்சியில் ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் அரசியல் படையை கட்டி எழுப்புகிறோம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார்கள். நாங்கள் அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. எங்கள் அதிகாரம் எங்கள் மக்களுக்கானது என்ற முழக்கத்தை முன்வைத்து வீதிகளில் ஓடி வருகிறோம். எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்துகிறார். புலம்பிக் கொண்டிருக்கிறதுக்கு இது நேரம் இல்லை, போராடி பெறுவதற்கான நேரம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார்கள். எப்போதும் கோயில்களில் ஆடுகளை பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் சிங்கங்களும் அல்ல, புலிகள், அதுவும் விடுதலை புலிகள். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என அன்பிற்குரியவர்களே. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம் படைக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் முன்னெடுக்கிற மாபெரும் புரட்சி. அதனால்தான் இதை எளிய மக்களின் புரட்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்கிறோம். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். பெரிய கரும்பாறையை ஒரு கடப்பாறையால் புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர் தான் புரட்சி. பகத்சிங் அவர்களிடத்திலே புரட்சி என்றால் என்ன பகத்சிங் என்றால், வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சி என்கிறான் பகத்சிங். நாங்கள் அப்படிப்பட்ட ஊழல் தெரிகிறது, தடுக்க முடியவில்லை. லஞ்சம் வாங்குகிறார்கள், தெரிகிறது, தடுக்க முடியவில்லை. உங்கள் வளங்கள் களவு போகிறது. ஆற்று மணல் கொள்ளை, மணல் மலர் கொள்ளை, காடுகள் அழிப்பு, முறையற்ற நிர்வாகம், பாலியல் வன்கொடுமை. 6 வயது குழந்தையை கற்பழிக்கிறான், 60 வயது அம்மாவை கற்பழிக்கிறான், தெரிகிறது, ஆனால் தடுக்க முடியவில்லை. இதுதான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்க துடிக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். என் அன்பு மக்களை, என் அருமை உடன் பிறந்தார்களை நம்பி நிற்கிறோம். தனித்து ஏன் சீமான் தொடர்ச்சியாக போட்டியிடுகிறான்? இந்திய நாட்டின் முதல் பிரதமர் ஐயா நேரு அவர்கள் சொல்கிறார்கள், என்றாவது ஒரு நாள் தோற்கப் போகிற ஒரு கொள்கையை ஏற்று அதற்காக போராடி நான் வெல்வதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேன் என்கிறார்கள். அந்த அடிப்படையில் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்ல வேண்டும். என் நாட்டையும் மக்களையும் உலகத்தின் தலைசிறந்த நாடாக என் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்று என் மக்களின் நலன் கருதி சிந்தித்து இப்படியெல்லாம் ஆட்சியை கொடுப்போம் என்கிற கனவோடு உங்களை தேடி வந்திருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை பெற்றோர்களே, மாறி மாறி 50 ஆண்டுகளாக திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி ஆள வைத்து அழகு பார்த்து விட்டீர்கள். நீங்கள் அடைந்த மாற்றம், நீங்கள் பெற்ற முன்னேற்றம், உங்கள் வாழ்க்கையில் கண்ட வளர்ச்சி ஒன்றுமில்லை. ஒரே ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தந்து பாருங்கள். பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலம் தமிழ்நாட்டை மாற்றி படைக்கிறேனா இல்லையா? எங்களுக்கு தன்னலம் என்று ஒன்று உண்டென்றால் அது என் இனத்தின் நலன்தான், எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நின்று நாங்கள் உழைப்போம். அதை மனதில் கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலிலே ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உலகத்திலே, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். விவசாயி வாழவில்லை என்றால் நாடு வாழாது. எனவே அவனை வெல்ல வைப்பதும் வாழ வைப்பதும் உங்கள் கையில் தான் உண்டு. நான் தேர்தல் ஆணையத்திட்டே சின்னம் கேட்டேன். முதலில் புலியை கேட்டேன், உயிர் உள்ளதை தர முடியாது என்றார்கள். தேசிய விலங்கு என்றார்கள். மயிலை கேட்டேன், தேசிய பறவை என்றார்கள். பிறகு கேட்டேன், தேசிய மலர் தாமரை எதற்கு பிஜேபிக்கு கொடுத்தீர்கள் என்று. அது அப்போ நடந்துருச்சு என்றார்கள். சரி, காலமாட்டை கேட்டேன், அது தர முடியாது, உயிர் உள்ளதை தர முடியாது என்றார்கள். அப்போ மாயாவதி அம்மாவுக்கு யானையும் ஃபார்வர்ட் பிளாக்கு சிங்கத்தையும் ஏன் குடித்தீர்கள் என்று கேட்டேன், அதுவும் அப்போ நடந்துருச்சு என்றார்கள். திருப்பி எனக்கு விவசாய சின்னமாக கொடுத்துருக்கார்கள்.
உயிருள்ளது எதையும் தர முடியாது என்று சொன்னவர்கள் விவசாயியை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்த விவசாயியும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதை இத்தனை கட்சிகள் இருக்கும்போது எனக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் தன் உயிரை கொடுத்தேனும் சீமானவன் பிள்ளைகளும் விவசாயியை காப்பாற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இரட்டை கரும்போடு இருக்கிற கைகட்டி நிற்கிற என் விவசாயிக்கு நீங்கள் ஒரு தடவை கையை நீட்டி வாக்கை செலுத்துங்கள். அவனும் வாழுவான், நாட்டையும் வாழ வைப்பான். கரும்போடு ஏன் நிற்கிறான்? கசக்கி தன்னை பிழிந்த போதும் இனிப்பான சாறை தருகிற கரும்பை போல எங்களை வதக்கி கொண்டு வாட்டிக்கொண்டேனும் உங்களுக்கு சேவை செய்வோம் என்பதை உணர்த்துவதற்குத்தான் கரும்போட நிற்கிற அந்த விவசாயி சின்னத்தை கொண்டு வருகிறோம். உங்கள் பிள்ளைகள், உங்கள் சின்னம் விவசாயி, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் எங்கள் அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சபைதனில் தந்தான் தரணி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான்.